பிறந்த தங்கண்டா இவ பாருங்க பார்த்து ரசிங்க. ஏய், என் புள்ள வயித்துல கத்தியால குத்தி சாகடிச்சவடா இவ. ஏய் சொல்லுடி, என் புள்ளைய சாகடிச்சியா? கர்மாதி சகலமும் கொடுத்த ஜமீன்தாருக்கு கொஞ்சம் கொடுத்த குறைஞ்சு போயிடுவியா என்ன? சொல்லி ஏ கண்ணா, தாமு காசி வாங்கடா, உங்க சகோதரனை சாகடிச்சு சண்டாளி இங்க இருக்க வேடிக்கை பாக்குறீங்களா? வாங்கடா. நல்லா சொல்லுங்கடா, தரகிட்ட தப்பு இல்லைங்கிற தர்மத்தை ஒத்துக்க சொல்லுங்கடா, சவுக்கால உடம்பு தோல் கிழியிற மாதிரி அடிங்கடா. ஒரு தப்பும் இல்லன்னு சொல்லுடி. பாருடி, துறங்க கிட்ட தப்பு இல்லன்னு சொல்லு. சொல்லுடி, துறங்கிட்ட தப்பு இல்லன்னு சொல்லுடி.
நீ என்ன பெரிய பத்திரியா? இதுவரைக்கும் யாராலையும் கடிச்சு எச்சுப்படாத பழமா? சொல்லேண்டி. டேய் கோட்டு ராமசாமி, நான் எதுக்கு அந்த துரோகி கிட்ட படுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா? அவே சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நான் வாய் திறந்தேன்னா உங்க வண்ட வாழை எல்லாம் தண்ணி வாழத்துல ஏறிடுறேன். தோரே என்ன தெரியுதா? நல்ல பார்த்து சொல்லுடா. தெரியல என்ன உனக்கு தெரியல? உன்கிட்ட வேலை செஞ்ச ராசையா அவர் பொண்டாட்டி கோயிந்தம்மா? தோரே இந்த புள்ளைய என்ன பண்ண சொல்ற? என்ன எங்க சாவ சொல்ற? அது நினைவில்லை. உயிரோட இருக்கியா? அப்ப நீ சாவலியா? நினைவு வந்துட்டா? இப்ப சொல்லு. நான் அவனோட படுத்தேன்னா அவன் எனக்கு என்ன வேணும்? நான் அவனுக்கு என்ன வேணும்? நீ எனக்கு என்ன வேணும் சொல்லுடா தோரே, இப்ப சொல்லு. டேய் உங்க உங்க தோர ஜாதிக்கு வெக்கம் மானம் கிடையாதுடா. உங்க அம்மாவுக்கு எத்தனை பேர் புருஷன் எனக்கு தெரியாது, ஆனா எங்க கீழ் சாதிக்காரிக்கு ஒருத்தன் தான் புருஷன். படுத்தாலும் அவனோட தான், போனாலும் அவனோட தான். சொல்லுடா இப்ப சொல்லுடா, உன் வாயை திறந்து ஊராருக்கு சொல்லு. நீ ஒரு ஆம்பளைன்னா உன் நெஞ்ச தொட்டு சொல்லுடா. நான் ஏன் உன் பிள்ளையோட படுத்துக்கலன்னு சொல்லுடா சொல்லுடா. இவளை உயிரோட விடக்கூடாது. இந்த நாள் எல்லாருக்கும் நினைவிருக்கிற மாதிரி இவளுக்கு சரித்து நடத்தணும்டா. கட்டிடா இவளுக்கு பாடைய. நம்ம ஜாதி பெரியவங்க மூத்திரத்தால இவளை குளிப்பாட்டுங்க. சொல்றதுக்கா, ஊரு கூட்டுற தொடப்ப மாட்டோம்னா, மாடு குடிக்கிற தொட்டு தண்ணி ஆட்டோம்னா, தூசி கேவலம் என்ன கொண்டு போய் அந்த வீட்டு சமீந்தார் பக்கத்துல படுக்க வைக்கிறேன்னு எத்த அப்ப நாட்டு இருக்கிறவரே சொல்றாருன்னா,